ஹாய் எவ்ரிவன், அந்த அனுஷ்ணாரன். வெல்கம் டு அப்ரேடிங் ஃபார்மசி சேனல். இன்னைக்கு சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே அப்ரேடிங் ஃபார்மசி அப்படிங்கிற சேனல் நம்ம ரொம்ப நாளாக எதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நிறையா டிஃப்ரெண்ட் கோர்ஸஸை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒரு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது எல்லாமே டாக்டர் கோர்ஸ் தான். அண்ட் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அப்படின்னா பிஃபார்ம் ஞாபகம் வரும், டிஃபார்ம் ஞாபகம் வரும், அப்புறம் படிக்க பாரு எம்ஃபார்ம் ஞாபகம் வரும், பாம்டி ஞாபகம் வரும், இந்த மாதிரி பிஎம்எல்டி அந்த மாதிரி இருக்கிற நிறையா கோர்ஸஸும் ஞாபகம் வரும். பட் தெரியாமல் எக்கச்சக்க கோர்ஸஸ் இருக்குங்கிறதான் உண்மை, நிறையா தெரியாமல் எக்கச்சக்க கோர்ஸ் இருக்குது. அப்படி ஒரு கோர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோர்ஸும் சரி, இன்னொரு ஒரு கோர்ஸும் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே கேட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுமே பார்த்தா வந்து ஒரே கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வேறு இது, அதாவது பார்த்தா ஒரே கோர்ஸ் மாதிரி இருக்கும், வேறு வேறு கோர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோர்ஸ்னால் கார்டியாக் ஃபியூஷன் டெக்னாலஜி, இந்த கோர்ஸும் அப்புறம் வந்து கார்டியாக் டெக்னாலஜி, ரெண்டு கோர்ஸுமே வந்து ஒரே மாதிரி அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு. ஒரே மாதிரி கோர்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்ணோத்தில் பார்க்குறாங்க. பட் இது வந்து ராங், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கோர்ஸ். அப்படி இந்த ரெண்டுக்கு நோடில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் என்னென்னா ஹார்ட்டை மட்டும் பற்றி படிக்கிறது, பட் கார்டியாக் ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னா ஹார்ட்டு வித் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த கோர்ஸு. அண்ட் நம்ம கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட சேனல்லே நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம வேர்னியில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் வந்து ஐபாட்டனில் தரேன், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை ஒரு பார்த்துருங்க. கோர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, இந்த கோர்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது அந்த கோர்ஸ் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த கோர்ஸ் எதுக்காகனா, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் சர்ஜரி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி சமயத்தில் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ மிஷின்ஸ் அங்கே நிறையா இருக்கும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அந்த மிஷின்ஸ் சின்ன சின்ன மிஷின்ஸ் நிறையா மிஷின்ஸ் இருக்கும் அங்கே ஹார்ட் சர்ஜரிக்காக. ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி கோர்ஸ், அதாவது பேச்சுலர் கோர்ஸ் தான். ஸோ இது வந்து மொத்தம் 3 வருஷம் படிக்கிற வேண்டிய ஒரு கோர்ஸு. ஸோ ப்ளஸ் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது, அதாவது 3 வருஷம் ப்ளஸ் 1 இயர் வந்து ஷுர் இன்டர்ன்ஷிப் இருக்குது, அதாவது கன்ஃபார்மாக அந்த இன்டர்ன்ஷிப் வந்து எல்லாம் அட்டன் பண்ணி தான். அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து இந்த கோர்ஸ்க்கு உண்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தா, நீங்கள் 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், வித் 50% ஆஃப் மார்க்கோடு முடிச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஒரு 50% மார்க் இருந்தாலே போதுமானது. பட் நீங்கள் வந்து அதிகமாக கட் ஆஃப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகலாம். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை விட நம்ம இப்போ பார்க்குற கோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான காலேஜஸ்லாம் இருக்குங்கிறது தான் இப்போ இருக்கிற உண்மை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குங்கிறது தெரியறதில்ல. ஸோ காலேஜஸ் வந்து கம்மியாக இருந்தாலுமே அதுக்கு வந்து சீட்டுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக மார்க் எடுத்துட்டீங்கன்னா அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக என்டர் ஆகலாம். அண்ட் இந்த கோர்ஸ்க்குள்ள நீங்கள் வர்றதுக்கு இன்னொரு எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக 11th வந்து ஒரு சயின்ஸ் குரூப் வந்து எடுத்தால் படிச்சிருக்கணும். அது வந்து ஒரு பயாலஜி குரூப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு குரூப் எடுத்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ்க்குள்ளே என்டர் ஆக முடியும். அண்ட் மோரோவர் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த கோர்ஸில் என்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் பற்றி படிப்பீங்க, இது வந்து ஒரு செமஸ்டர் பேட்ச் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் எந்த சப்ஜெக்ட் பற்றி படிப்பீங்க, செகண்ட் இயர் எந்த சப்ஜெக்ட் பற்றி படிப்பீங்க, தேர்ட் இயரில் வந்து எந்த சப்ஜெக்ட் பற்றி படிப்பீங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அண்ட் செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் வந்து பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் செகண்ட் இயரில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்மகாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து வரும், அதை பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. அண்ட் மைக்ரோபயாலஜி வித் ஃபிசியாலஜி வித் பேத்தாலஜி அப்படிங்கிற வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வரும். அது பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி 1 அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் வந்து தேர்ட் இயரில் எந்தெந்த சப்ஜெக்ட் பற்றி படிப்பீங்கன்னா, நம்ம ஏற்கனவே செகண்ட் இயரில் பார்த்தோம் ஃபியூஷன் டெக்னாலஜி 1 பார்த்தோம். இதில் வந்து ஃபியூஷன் டெக்னாலஜி 2 அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இதில் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் அடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா, இன்ட்ரோ ஆஃப் சர்ஜரி அண்ட் சிஎஸ்எஸ்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை நீங்கள் படிப்பீங்க. அண்ட் தேர்ட் சப்ஜெக்ட் வந்து கார்டியோ பல்மனரி பைபாஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கோர்ஸாக கஷ்டமான கோர்ஸான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டே நீங்கள் கவனிக்காமல், அதாவது நடத்துறது கவனிக்காமல் படிக்காமல் இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில்தான் இது வந்து இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க்குக்கு போகலான்னு நீங்கள் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீடட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் வந்து இந்த இது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அணியாரம் வந்தோன்னா நிறையா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஹார்ட்டை பற்றி நிறைய வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நீங்கள் வரும். நீங்கள் கோர்ஸஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணுறக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக போய்க்கலாம். அண்ட் இதுக்காகவே வந்து நிறையா வந்து இண்டஸ்ட்ரீஸும் வந்து இருக்குது, இந்த மிஷின் ஷாப் தயாரிக்கிறதுக்காக அதை வந்து சேல் பண்ணுற டிபார்ட்மெண்ட் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து தனியாக வந்து இந்த மிஷின்ஸை வச்சு
ஒரு கடை அதாவது ஒரு ஷாப் அப்படிங்க வச்சிருந்து நடத்தலாம்னாலும் நீங்கள் நடத்தலாம். ஸோ எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த கோர்ஸ்க்கான நல்ல நல்ல காலேஜஸ் டாப் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நான் ஒரு ஸ்லைடில் தரேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்லைடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ அந்த வேலையில் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரிலாம் ஆஃபர் உங்களுக்கு பார்க்குறாங்க, அதாவது எந்தெந்த மாதிரிலாம் உங்ககிட்ட ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு இது சொல்கிறது ரொம்ப தயங்கக்கூடாது. நீங்கள் எதனா ஒன்றா உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா வந்து சொல்ல வேண்டிய முறையில் வந்து நீங்கள் சொல்லணும் அவங்ககிட்ட. ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பு. ஏன்னா வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மிஷின்ஸை வந்து எக்யூப்மெண்ட் இது பண்ணுறது, நீங்கள் வந்து அந்த மிஷின்ஸை வந்து எப்பயும் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிட்டே தான் வரணும். ஏன்னா அது வந்து சம்டைம் ரிப்பேர் ஆனாலும், ஏன்னா அது திடீர்னு வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு சேலரி அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10,000 to 15,000 rupees வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேலரி தராங்க. அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆக, அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட வந்து உங்களுக்கு ஹை சேலரி வந்து கண்டிப்பாக தராங்க. ஸோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம். அதை நீங்கள் கேட்குற கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து அந்த வீடியோவில் தரோம். தேங்க்யூ.